हाय व्यूवर्स எங்க சேனலுக்கு முதல் முறையா வரீங்கனா உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யறதுங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான பொரியல் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதா இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாதவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த வீடியோ வந்து நீங்க வந்து பாருங்க தெரிஞ்சவங்க கூட பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் என்ன பண்ணுங்க நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருங்க ஒரு நீங்கள் வெண்டைக்காய் வெட்டுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி வச்சிடணும் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் வந்து நல்லா வந்து உலர்த்தணும் இல்லாட்டி ஃபேன் கடியில் கொண்டு வந்து வைங்க ஏன்னா அந்த ஈரப்பதத்தோடு நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் வெண்டைக்காயிலேருந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இல்லை நீங்கள் உடனே கண்டிப்பாக வெட்டி வைக்கணும்னா ஒரு நல்ல துணியை வந்து எடுத்துக்கோங்க துணியை வச்சு ஒவ்வொரு வெண்டைக்காயாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கும் ரொம்பவும் பொடிசாக கட் பண்ண வேண்டாம் அப்புறம் மசிஞ்சிரும் ஓரளவு கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பில் வந்து தாய்ச்ச வைங்க தாய்ச்ச வச்சுட்டு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் கடலெண்ணெய் வந்து பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன் நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடலெண்ணெய் நமக்கு வந்து ஹெல்த்து கூட நமக்கு வந்து ரொம்ப நல்லது அப்போ கடலெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்காவது ஊற்றணும் இல்லைன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்காவது முதல்ல ஸ்டார்டிங்லேயே ஊற்றிடணும் இடையில வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி வைக்கக்கூடாது ஸ்டார்டிங்லேயே ஒரு முக்கால் டம்ளர் ஊற்றிக்கோங்களேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சேர்க்குறவங்களா இருந்தால் ஒரு டம்ளர் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் அதாவது வெண்டைக்காவோட அளவு பொறுத்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெண்டைக்காய் கிட்ட பொறிச்சிருப்பேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்காவது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ஊற்றணும் ஒரு டம்ளர் அளவுக்காவது எண்ணெயை வந்து ஊற்றணும் எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் கடுகு வந்து போடுங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை போடுங்க வெண்டைக்காவை போட்டு கொஞ்சம் வந்து கிண்டுங்க கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுப்புன்னு நமக்கு வர்ற மாதிரி இருக்கும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட உப்பு தூவி விடுங்க உப்பு தூவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து சிம்முக்கு வந்து வந்துடுங்க சிம்பிள் சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து அப்பப்போ போயிட்டு கிண்டணும் பக்கத்தில் இருந்துகிட்டே கிண்டிக்கிட்டு இருக்காமல் ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு மூணு செகண்டுக்கு அப்புறம் போயிட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஊற்றுனீங்களே எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து வரும் வெண்டைக்காய் வந்து ஹீட்டாக உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து வரும் பார்த்தாலே தெரியும் பாத்திரத்தில் எண்ணெய் மிதக்கிறது நமக்கு அழகாகவே தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வத்தப்பொடி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் வந்து தேங்காய் அரைச்சி தான் சாப்பிடுவோன்னா நீங்கள் தேங்காய் ப்ளஸ் வத்தப்பொடி சேர்ந்து கலந்து கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லைனா வத்தப்பொடி மட்டும் தூவிட்டு கிண்டிட்டு கடைசி நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் கூட தூவிட்டு கூட சாப்பிடலாம் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அந்த ஆப்ஷன் படி நீங்கள் வந்து செஞ்சு வந்து சாப்பிடுங்க அப்போ வத்தப்பொடியை தூவிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா அழகாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அழகாக வெந்திருக்கும் நமக்கு சாப்பிடச்சலையே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம் ரசத்துக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் வெறுமனை கூட அந்த வெண்டைக்காய் வந்து சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் அந்த வெண்டைக்காய் டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ